அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு, ப்ளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி 5 PM டு 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பரில் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு வந்து செல்லுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் வந்து பைன்னு சொல்லியிருந்தோம். 189 மேலே போச்சுன்னா நம்ம ஒரு பை சான்ஸ் ஆகும். கூடாயில் பொறுத்தளவுக்கு 2860 கீழே போச்சுன்னா ஒரு செல் சான்ஸாகவும் எடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு ஒன்லி 3 மினிட்ஸ் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா வந்து ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. அதனால் 3 மினிட்ஸ் மட்டும் நம்மளோட கண்டிஷன்ஸ் அப்ளை ஆச்சுன்னா நம்ம பை சான்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை செல் சான்ஸ் கிடச்சா செல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அது எந்தளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி ட்ரேடிங் நடந்திருக்கு, எப்படி வந்து நம்ம லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணியிருக்கோம், எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கூடாயில், கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டெய்லியில் வச்சுக்கிறணும், சரிங்களா. டெய்லியில் நம்ம யூஸ் பண்ணுறது 3 இண்டிகேட்டர்ஸ், பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட், ADX. நம்ம 3100 கீழே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு 100% செல் சான்ஸ் ஆகும். 3250 மேலே போச்சு அப்படின்னா ஒரு பை சான்ஸாகவும் கிடைக்கும். நம்ம லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தோம் 3100 பிரேக் அவுட் ஆனதுமே ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து ஃபுல்லாகவே பிரேக் அவுட் செல்லிங்கில் தான் இருக்குது, சரிங்களா. ADX வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 20 above நம்மளுக்கு இன்னும் வரல. ஆனால் டெய்லியில் வந்து நம்மளுக்கு அது வந்து கண்டிஷன்ஸ் கிடையாது 20 above இருக்குன்னுட்டு. அந்த ஒயிட் லைனுக்கு மேலே ஒயிட் லைன் ப்ளஸ் வந்து ரெட் கோடு சப்போர்ட் பண்ணிச்சு பார்த்து நம்ம அந்த ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு செல் சான்ஸாகவே எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா நமக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட், செல்லிங் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இப்படி வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3100 கீழே நம்ம செல் சான்ஸ் சொல்லியிருந்தோம். இடையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 3100 கிட்ட வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ADX இதே மாதிரி 20 above சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்து நம்ம செல் சான்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நல்ல ADXலாம் நல்ல ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை ஆயிடுச்சு, ஒரே நாளில் 3000 வரைக்கும் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் ஏறிக்கு. காரணம் என்னென்னா இப்போ ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் இறங்கினதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ப்ராஃபிட் புக்கிங் என்னென்னா ஒரு 100-150 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட் ரெக்கவர் ஆகும், மீண்டும் வந்து செல் தான் கிடைக்கும், சரிங்க. நம்ம அதை தான் நம்ம சொல்கிறோம் மீண்டும் பை சான்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 150 பாயிண்ட் இறங்கிடுச்சு, இதுலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு நினச்சி நம்ம பை பண்ணுவோம். அதுக்கப்புறம் மீண்டும் செல்லு தான் கிடைக்கும், சரிங்களா. மார்க்கெட் ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி டைத்தில் ட்ரேடிங் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கோம். காரணம் என்னென்னா டெய்லியில் வந்து செல் ட்ரெண்டு, இங்கே வந்து பை சான்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ADX இந்த இடத்துல ADX கிடைக்குது, சூப்பர் ட்ரெண்டு, பை சான்ஸ், பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். பட் டெய்லியில் வந்து செல் கிடைக்கிறப்ப மீண்டும் செல் சான்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ மீண்டும் எப்போ செல் சான்ஸ் கிடைக்குது, 3020 கீழே செல் சான்ஸ் கிடைக்குது ADX-ஓட. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அதிலிருந்து கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு. ஆனால் ஏறுமுகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் தான் ஏறி இருக்கு, சரிங்களா. ஏன்னா ட்ரெண்டு வந்து டவுனில் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் பாயிண்ட் தான் இந்த 20-40 பாயிண்ட் ரெக்கவர் ஆகுது, சரிங்களா. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் இன்றைக்கி வந்து பாருங்கள் 2860 கீழே செல்ஸ் சொன்னாலுமே 855 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம் மார்னிங் இன்னும் வந்து ADX நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. 15 மினிட்ஸில் கண்டிஷன்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ADX வந்து பாருங்கள் கொலாப்ஸ் ஆகிருக்கு, சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பொசிஷனை விட்டு நம்ம இந்த இன்றைக்கி என்ட்ரியே கிடைக்கல, சரிங்களா, என்ட்ரி எடுக்கல. அதனால் பொசிஷனை விட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது ஒரு விஷயம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு செல் சான்ஸ் 2960 கீழே கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக செல் பண்ணிக்கலாம். இது ADX வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ வந்து சூப்பர் ட்ரெண்டு செல்லில் இருக்குது, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே பிரைஸ். இந்த ADX வந்து 20 above இருந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இருக்கிற ADX பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற ADX இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா, ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ். நம்ம என்னென்னா அவசரப்பட்டு முன்னாடியே என்ட்ராகிறோம் அப்படின்னு நினச்சி என்ட்ராகிறோம், அதுக்கப்புறம் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ்ஸாக அமையுது. இப்போ இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும். 20 above வந்துட்டு நம்மளுக்கு பார்த்ததுமே ஒரு கிளியரன்ஸாக தெரியும் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு, அப்போ நம்ம தைரியமாக எடுத்துக்கலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு செல் சான்ஸு. அதுக்கடுத்து நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் பார்க்கலாம்.
டெய்லியில் வந்து சூப்பர் ட்ரெண்டு பை சான்ஸு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸும் மேலே இருக்குது. ஏடிஎக்ஸ் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை சரிங்களா. இருந்தாலுமே 15 மினிட்ஸில் அப்ளை ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அன்லிமிட்டெட் டார்கெட் சரிங்களா. மினிமம் ஒரு 2000 ரிஸ்க் வைக்கிறோம், ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டெட். இப்போ 15 மினிட்ஸில் நம்ம பார்ப்போம். 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு மார்னிங் நம்ம வீடியோவில் எடுக்கிறப்ப உங்களுக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்தது, ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணலை அப்படின்றத ஒரு 5 மினிட்ஸை வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். 189 மேலே ஒரு பை சான்ஸாக கிடைக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து பையில் தான் இருக்குது சரிங்களா. ப்ரைஸ் ஒரு 3 பாயிண்ட் இறங்கினாலும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது. காரணம் என்னென்னா டெய்லியில் இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணல. இந்த ஏடிஎக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா 240 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்குது. அது உடனே போகுமா, இன்றைக்கே போகுமா, நெக்ஸ்ட் வீக்கில் போகுமா அப்படின்றது சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ்லாம் அப்படியே ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்கு கூட போகலாம், நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் கூட வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 145 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 203 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு டார்கெட் அச்சீவ் விடும். மீண்டும் வந்து 203 பிரேக் அவுட் வச்சுன்னா 240 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் வச்சு பார்க்குறோம், செல் இருக்குது. டெய்லியில் வந்து பை சான்ஸ் இருக்குது, அதனால் நம்ம இன்றைக்கி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டோம் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு சரிங்களா. சின்ன சின்ன ப்ராஃபிட்டுக்காக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி லாஸ் ஆகலாம், மேபி சின்ன சின்ன ப்ராஃபிட் கூட பண்ணியிருக்கலாம். கன்ஃபார்ம் ட்ரேடிங் அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பண்ணாமல் போயிடும், லாஸ் பண்ணிட்டோம், நார்மலான ரேஞ்ச் பவுண்டில் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் ட்ரேடிங்கில் நம்ம பண்ண மாட்டோம். அன்றைக்கி நம்ம எடுக்கலாம்னு நினைப்போம், அதுக்கு முந்தின நாள் அதே ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கராக இருக்கும். சரி இன்றைக்கி வந்து அதே ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கராக இருக்கும் நினச்சி வெயிட் பண்ணுவோம். பட் அன்றைக்கி ஒரு 15-20 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கும் சரி. காரணம் என்னென்னா நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கல, அதுதான் ரொம்ப முக்கியமான தவறு. அந்த இடத்துல டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அமையும். இன்றைக்கி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டோம், நாளைக்கு இதே வாய்ப்பில் கிடச்சிருந்தா மீண்டும் நம்ம ட்ரை பண்ணுறோம், நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. கோல்டு பொறுத்தளவுக்கு ரேஞ்ச் பவுனில் இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ட்ரேடிங்கை ஜஸ்ட் அண்ட் வாட்ச் மட்டும் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா டெய்லியில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். டெய்லியில் சூப்பர் ட்ரெண்டு செல்லு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது. ஏடிஎக்ஸு உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் செல்லுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இன்னும் வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் பத்தலை சரிங்களா. ஆல்மோஸ்ட் 26 அபவ் இருந்தாலுமே இன்னும் வந்து மேலேருந்து, அதாவது கிட்டத்தட்ட 80 கீழே இறங்குறது, இதிலேருந்து ஏறுமுகமாக காமிக்கணும். இன்னும் வந்து வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு 100% ஒரு செல் சான்ஸ் நம்ம கொடுக்கலாம். மேபி ஒரு 50,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல்லுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. அப்படி ஆச்சு அப்படின்னா ஒரு 2000 வரைக்கும் இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கடுத்து சில்வர். சில்வரை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சில்வரில் ஏடிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைக்கும் சப்போர்ட் பண்ணலாம், செல்லுக்கும் சப்போர்ட் பண்ணலாம். சூப்பர் ட்ரெண்டு பைக்கு சப்போர்ட் பண்ணுது, பியூர் பாயிண்ட் பைக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ இந்த டயத்தில் வெயிட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 66,000 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு மீண்டும் வந்து ஒரு 10,000 வரைக்கும் இறங்குறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம அந்த கண்டிஷன்ஸ் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. வெயிட் பண்ணால் தான் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். டெய்லியும் பண்ணுற கான்செப்ட்டு அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸாக இருக்கும் சரிங்களா. அதனால் சொல்கிற கான்செப்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போட் பண்ணுங்கள், நிச்சயமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். சார் நம்ம ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ட்ரேட் பண்ணலையே, இந்த மாதம் என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேணாம். நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம், 1-15 ஆல்மோஸ்ட்டு 30 ஒரு 40,000 ஏர்ன் பண்ணலாம் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. அதே இடத்துல இந்த கூடாயில் 3100 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 250 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 100 விட்டாலும் ஒரு 150 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் அமைஞ்சிச்சு சரிங்களா. ஆல்மோஸ்ட்டு 15,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார் ஒரு கமிட்மெண்ட்டோட ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடும். வாய்ப்புகள் கிடச்சது இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மீண்டும் வந்து ஒரு நேச்சுரல் கேஸ்லேயோ ஒரு கூடாயில் இன்னும் வந்து ஒரு செல்லோ ஒரு பையோ கிடச்சதுன்னா அந்த ஒரு டார்கெட்டாக கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம் சரிங்களா. அதனால் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், 15 மினிட்ஸ் பாருங்கள். சூப்பர் ட்ரெண்டு செல்லாம், பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கா, ஏடிஎக்ஸ் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுறது, தைரியமாக என்ட்ரி எடுக்கிறோம் வித் ஸ்டாப் லாஸோட. ஸ்டாப் லாஸுங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒன்று மார்க்கெட்டில். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.